கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஊக்கத்தை தந்து ஆக்கத்தை தருவது எது என்பதை பற்றிய ஒரு பதிவினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒருமுறை கர்ணன் சந்தித்தார். தனது மனதில் இருந்த அத்தனை ஆதங்கங்களையும் கொட்டி தீர்த்தான். பகவானே, நான் என்ன பிழை செய்தேன்? என் வாழ்வு ஏன் இப்படி தடமாறி போனது என நெஞ்சம் வெடிக்க புலம்பினான். பகவானோ புன்முறுவலோடு பதிலளித்தார். கர்ணா, உன் வாழ்வில் மட்டும்தான் துயரம் இருக்கிறது என எண்ணாதே. எல்லா மனிதர்களும் தாங்கள் கடந்து வந்த பாதைதான் கடினமானது. மற்றவர்கள் எல்லாம் போவின் மீது நடந்து வந்ததாக கருதுவார்கள். சற்று யோசித்துப்பார். என் வாழ்வின் நிலை என்ன? நான் பிறந்ததே சிறைச்சாலையில்தான். பிறந்தவுடனேயே பெற்ற தாயிடம் தாய்ப்பால் கூட அறிந்த வழியின்றி இடமாற்றம் செய்யப்பட்டேன். என்னை கொல்வதற்காக என் தாய் மாமன் கம்சன் 24 மணி நேரமும் விழித்திருந்தான். 10 மாதத்திலேயே பூதகி என்று அறக்கியை அனுப்பினான். தொடர்ந்து அறக்கற்படை வந்து கொண்டே இருந்தது. விளையாடும் பொருட்களிலிருந்து பயணம் செய்யும் வண்டி சகடம் வரை அறக்கர்கள் ஒளிந்திருந்து ஒழித்து கட்ட முயன்றனர். நான் யாரை காப்பாற்றினேனோ அவர்களே எனக்கு திருட்டு பட்டமும் கட்டினார்கள். இப்படி என் வாழ்வு முழுவதும் துரத்தல் தான் ஏராளம். ஆயினும் ஒரு பொழுதும் நான் வாழ்க்கையை சலித்துக் கொண்டதில்லை. ஒரு சிலையை செதுக்க கல்லிலிருந்து தேவையற்ற பகுதியை செதுக்கி எடுப்பது போன்று உன்னை வெளியே வைக்க காலம் உன் மீது உளிகளை கொண்டு செதுக்கினால்தானே நீ காலம் கடந்தும் பேசப்பட முடியும். எனவே எப்போதும் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் ஈர்க்க பழகுவாயாக என்றார். மனதில் உறுதி வேண்டும் என்பார் மகாகவி பாரதியார். அந்த உறுதிதான் ஊக்கத்தை தந்து ஆக்கத்தை தருகிறது. மாவீரன் அலெக்சாண்டர் தனது படைகளை போருக்கு புறப்படும் முன் அவர்கள் முன்னர் இந்த போரில் வெற்றியா தோல்வியா என பார்ப்பதற்காக ஒரு நாணயத்தை வானை நோக்கி வீசுவார்கள். தலைப்பகுதி வந்தால் வெற்றி எனவும் பூப்பகுதி வந்தால் வெற்றி இல்லை எனவும் சொல்லி வீசுவார்கள். தலைப்பகுதியே தான் விடும். வீரர்கள் உற்சாகத்துடன் புறப்படுவார்கள், வெற்றியுடன் திரும்புவார்கள். ஒருமுறை தலைமை தளபதி அலெக்சாண்டரிடம் கேட்டான், எப்படி எல்லா முறையும் தலையே விழுகிறது என்றான். அதற்கு அலெக்சாண்டரோ, உள்ளே போய் நாணயத்தை எடுத்து வா என்றார். தளபதி நாணயத்தோடு வந்தபோது நாணயத்தின் இருபுறமும் என்ன இருக்கிறது என்று பார் என்றார். நாணயத்தின் இருபுறமும் தலையேதான் இருந்தது. ஆச்சரியத்தோடு பார்த்தார் தளபதி. அதற்கு அலெக்சாண்டரோ, புன்னகையுடன், வெற்றி என்பது முதலில் மனதில் இருந்து வர வேண்டும் என்பதற்காகவே இந்த ஏற்பாடு. மனத்தளவில் தலையை பார்த்தவுடன் நமக்கு தான் வெற்றி என்பதை தீர்மானிக்கும் வீரர்கள் அதே ஆர்வத்துடன் போரிட்டு வெற்றியையே காண்கின்றனர் என்றார் அலெக்சாண்டர். நாம் ஒரு செயலில் இறங்கும் போதுதான் அதில் என்னென்ன தடைகள் வருகிறது என்பதை சந்தித்து தான் தீர்வு காண இயலும். எனவேதான் வள்ளுவரும், உள்ள உறுதியை மன உறுதியே ஒருவனுக்கு உண்மையான செல்வமாகும், பிற செல்வங்கள் நிலை இல்லாதவை என்று தெரிவிக்கிறார். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.